Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய் கிருஷ் ஃபுட் சேனல்ல வீடியோ பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை கடையில வாங்கி நம்ம வீட்லயே அரைச்சு நம்ம மாவுல நல்ல சாஃப்ட்டா உப்புலான பூரியும் சாஃப்ட்டான சப்பாத்தியுமே சூப்பரா வருங்க. நம்ம இப்ப அதுல வீட்லயே மாவு அரைச்சு எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. நம்ம சேனல் இப்ப புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சாய் கிருஷ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு அன்னைக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. இப்போங்க நம்ம வீட்லேயே கோதுமை வரைச்சி நல்ல உப்பலான போரியும் சாஃப்டான சப்பாத்திக்கும் நம்ம மாவு அரைக்கிறது எப்படின்னு இப்போ பார்த்துலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிலோ கோதுமை பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா 4-5 டைம் நல்லா கழுவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பியூராக இருக்குது பாருங்கள். நல்லா 4-5 டைம் நல்லா கழுவிங்க. வெயிலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாள் போட்டேங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா வெயிலில் போட்டு தான் அப்படியே சூடாக இருக்குங்க. கோதுமை பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் போட்டு இப்போ டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். நான் இப்போ போய் மில்லில் கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் ரேஷனில் வாங்குகிற கோதுமையாக இருந்ததுன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த நிறையா கோதுமையில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே தோல் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வெயிலில் போட்டு காய வச்சு நம்ம போய் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போங்க நம்ம போய் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 8 கிலோ கோதுமை வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நல்லா கழுவி ஆல்ரெடி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு வெயிலில் போட்டு. இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மில்லில் கொடுத்து கோதுமாவை பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் மாவு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் விரித்து மாவு பார்த்தீங்கன்னா ஆற வச்சு ஜல்லடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் சளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஜல்லடை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு மூடி இருக்குங்க, நான் அது கழுவி வச்சிட்டேன். இதில் மாதிரி போட்டு நம்ம அப்படியே ஜலிச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு விட்டா மாவு பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆனாலும் மாவு பார்த்திங்கன்னா கெட்டு போகாதுங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஈரத்தோடு நம்ம நல்லா காய விடாமல் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாவு பார்த்திங்கன்னா உருண்டையாக சீக்கிரம் டக்குன்னு கட்டு போயிருங்க. இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வந்தவே மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தவே நம்ம பார்த்திங்கன்னா சளிச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களே மாவு பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது. எப்போவுமே நான் மில்லேருந்து அரைச்சிட்டு வந்ததுமே நம்ம ஒரு பேப்பரை விரித்து ஆற வச்சு ஜலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு நான் பூரி போட்டு காட்டுறேங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போங்க நம்ம வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவில் நம்ம பூரி எப்படி போகிறதுன்னு பார்த்தலாம். நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதிலேருந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பாருங்க தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இப்போங்க இந்த கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாங்க. இப்போங்க இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பார்த்தீங்கன்னா பூரி மாவு பார்த்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி விட்டு நம்ம மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாகனா ஒரு மாதிரி கொலக்கொலன்னு ஆயிருங்க. அந்த அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா பிசையக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதே போலங்க நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணுங்க. மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலக்கொல நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி எடுத்தால் இப்படி வரணும். அப்போ தாங்க நம்மளுக்கு கரெக்டாக பூரி பார்த்தீங்கன்னா உப்பி வருது. நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். உருட்டி இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. பாருங்கள் இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போங்க நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டை எந்த சைஸில் நம்மளுக்கு பூரி வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பார்த்தீங்கன்னா உருட்டி எடுத்தாச்சு. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக உருட்டி எடுத்துருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
போரிக்கட்டையில் வச்சு நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அப்படி நம்ம இதை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆயிலை தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உருண்டை எடுத்து இப்போ தட்டி நம்ம ப்ரௌன் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம இப்போ எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இரும்பு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம். அப்படி போட்டது லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆயிலை ஃபுல்லாக மேலே கொஞ்சம் எடுத்து ஊற்றி விட்டுருக்காங்க. இப்படி எப்படி ஊற்றி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு பூரி பார்த்தீங்கன்னா நல்லா சவந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான பூரி. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மாவுலே பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால் நீங்கள் மறக்காமல் சாய் கிரிஷ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.